ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடிவு கிச்சன். இப்போ வந்து நம்ம பொட்டுக்கல்ல இட்லி பொடி தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன். மூணே மூணு வரமிளகா ஒரு வடை சட்டியில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த வரமிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ வந்து நான் முக்கால் டம்ளர் பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கல் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நவுத்து போயிடும். அதனால் அப்போதைக்கு செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பத்து ஒரு இணுக்கு ரெண்டு இணுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதில் ரெண்டு இணுக்கு அளவுக்கு நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதாவது முதல் நாள் எடுத்து வச்சுட்டு காஞ்சிரும் இல்லைங்க, அந்த கருவேப்பிலை போட்டு இதே லைட்டாக ஒரு சூடு சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இது நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த பொட்டுக்கல்லையும் ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டு நல்லா அதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. வாசம் வர்ற வரைக்கும் சும்மா லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆற வச்சு இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸி நல்லா காஞ்சிருக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொட்டுக்கல்லுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த வறுத்த பொட்டுக்கல்ல சூடு ஆறிடுச்சு. இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிக்ஸியில் வந்து ட்ரையாக தான் ஓட்டணும். ஏன்னா இட்லி பொடி இல்லைங்களா, தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடல பொடி செம்ம டேஸ்ட்டாக அள்ளி கொடுக்கும். நான் ஏற்கனவே நடக்கலையில் ஒரு பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரெண்டாவது வந்து நம்ம பொட்டுக்கடல பொடி போடுறோம். இது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த தோசைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக அள்ளி கொடுக்கும். இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி பாருங்கள், இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெய் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நான் வந்து இப்போதைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் வெங்காய சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கும் நல்லா சூப்பராக அள்ளி கொடுக்கும். இந்த பொடி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டேங்க. தேங்க்யூ, பாய். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டேங்க.